வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து வெறும் அப்ஜெக்டிவ் வேர்டு மட்டும் வச்சு அது அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக நம்ம எப்படி இதை பார்க்குறது, நம்ம அதை வந்து வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும்தான் பார்க்குறோம், கடந்து போயிடுவோம் சரிங்களா. அதை வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக வந்து நுணுக்கமாக எப்படி பார்க்குறது, அதே போல் ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக இருக்கக்கூடியது ஒரு வார்த்தை சேரும்போது அது வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத ஒரு நாலு சென்டென்ஸ் பார்ப்போம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸில் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு டாபிக் இருக்குது சரிங்களா. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு நாய் வச்சுருக்காங்க. என் நாய் ஜிம்மி மிகவும் அழகாக இருக்கிறது. அவங்க நாயை பற்றி அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்க, தற்பெருமை. அவங்கள பற்றி பேசலை, அவங்க நாயை பற்றி பேசுகிறாங்க. ஸோ மை டாக் ஜிம்மி, மை டாக் ஜிம்மி சரிங்களா. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நவுன் ஃப்ரேஸ், மை டாக் ஜிம்மிங்கிறது நவுன் ஃப்ரேஸ். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இஸ் மிகவும் அழகாக இருக்கிறது, இருக்கிறதுங்கிறது இஸ், மிகவும் அழகாக, வெரி க்யூட் சரிங்களா. இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், ஹீ இஸ் ஆங்கிரி அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்பு, ஆங்கிரிங்கிறது அப்ஜெக்டிவ் சரிங்களா. மை டாக் ஜிம்மி இஸ் க்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம், மை டாக் ஜிம்மிங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்பு, க்யூட்டுங்கிறது என்ன அப்ஜெக்டிவ் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல சாதாரணமாக க்யூட்டுங்கிறது அப்ஜெக்டிவ், அது வந்து நான் கொஞ்சம் பிரித்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸு இது அப்படின்னு ரெண்டாக இருக்கிறதுனால பிரித்து நான் வந்து ஹெட் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறேன், தலையான அப்ஜெக்டிவ் சரிங்களா, வேறு ஒன்றும் பொருள் கிடையாது. இப்போ வந்து இந்த இந்த க்யூட் இருக்குது பார்த்தீங்களா, வெரி க்யூட், இதில் க்யூட்டுங்கிறது அப்ஜெக்டிவ் நமக்கு நல்லா தெரியும். வெரி க்யூட்டுங்கிறது என்ன சொல்லுது, ரொம்ப அழகாக இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நாய் சம்மந்தப்பட்ட, பொதுவாக நாய் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக அதை வந்து நமக்கு வந்து அதை தனித்துவமாக காட்டுது. அது வந்து கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன், விச் நவுன், மை டாக் ஜிம்மி அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல க்யூட்டுங்கிறது ஹெட் அப்ஜெக்டிவாக இருக்கிறது, வெரிங்கிறது மாடிஃபையர், வெரி இந்த எவருங்கிற வார்த்தையிலன்னு வர்றது தான், எவ்ரி வெரிங்கிறதுலாம். இதோட பிறப்பிடம் வந்து இவிஇஆர், நடத்தின ஞாபகம் இருக்குங்களா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதுலேன்னு வந்தது தான் வெரிலாம் சரிங்களா. அது வந்து ஒரு மாடிஃபையர், மாடிஃபை பண்ணும், மிகவும் அழகாக சரிங்களா. ஸோ வெரி க்யூட் என்பது இந்த இடத்துல க்யூட்டு என்பது அப்ஜெக்டிவாக இருக்கிறது, வெரி க்யூட்டுன்னு ஒரு வார்த்தை சேர்றதுனால இது வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா, வேற ஒன்றும் பெரியதில்லை. அடுத்தது பார்ப்போம், நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வலுவாக இருக்கிறீர்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு இவ்வளோ வலு இருக்குன்னு, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வலுவாக இருக்கிறீங்க, என்ன என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து எப்படி சொல்லுவோம், சாதாரணமாக அந்த ஸ்டேட்மெண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி சொல்கிறேன்னா, யூ லுக் அன்பிலீவபிளி, அன்பிலீவபிளின்னா நம்ப முடியாத அளவிற்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸ்ட்ராங், அன்பிலீவபிளி, அன்பிலீவபிளி ஸ்ட்ராங் சரிங்களா. இதில் அன்பிலீவபிளிங்கிற அந்த வார்த்தை வந்து அட்வெர்ப் சரிங்களா. அது வந்து நம்ம அது அந்த டாப்பிக்கே நம்ம பார்க்கல, அதனால் அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வெர்ப் ஆஃப் டைம், அட்வெர்ப் ஆஃப் மேனர், இந்த மேனரில் தான் வரும் அது சொன்ன போனால். பட் அதெல்லாம் நான் அந்த டாப்பிக்லாம் இப்போ நடத்த போகிறதில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சிங்க இது மாடிஃபையர் என்னங்கிறத தெரிஞ்சிங்க, தட்ஸ் ஆல் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங், யூ லுக் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன, இது ஸ்ட்ராங்குங்கிறது ஹெட் அப்ஜெக்டிவ் சரிங்களா. இப்போ அன்பிலீவபிளிங்கிற வார்த்தை வந்து என்ன பண்ணுது, அது ஒரு அட்வெர்ப் சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு அட்வெர்ப் பட் மாடிஃபை பண்ணுது. ஏன்னா நல்லா அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்களேன், யூ லுக் ஸ்ட்ராங்னா யாரை வேண்டாலும் நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லலாம், வீக்குன்னு சொல்லலாம் சரிங்களா. நல்ல ஒரு தினமும் ஜிம்முக்கு போகிற ஒரு ஆளை பார்த்து யூ ஆர் லுக்கிங் ஸ்ட்ராங், நீங்கள் பார்ப்பதற்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். யூ லுக் ஸ்ட்ராங்னா வழக்கமாகவே நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் அன்பிலீவபிளி அப்படின்னு சொன்னோம்னா தனித்துவமாக அவங்கள மற்றவங்கள காட்டிலும் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க. இந்த வார்த்தை வந்து நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து வலுவாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், படத்தில் பார்க்குற மாதிரி 40-50 பேரை போட்டு புரட்டி எடுக்கிற அளவுக்கு வலுவாக இருப்பார் போல தெரியுது. இதுதான் நம்ம அந்த மாடிஃபைங்கிற வார்த்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது சரிங்களா. ஸோ சாரி,
unbelievably spelling mistake IEVABLY unbelievably strong அப்படிங்கிறது தான் இதில் வந்து adjective phrase. ஓகே, இதெல்லாம் சும்மா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்படுகிறது தான். அப்படியா? ஓகேவா? ஏன்னா நாளைக்கு ஒரு டவுட் வரக்கூடாது, அப்ஜெக்டிவ்னே நம்ம விட்டுட்டு போயிடலாம். பட் நிறையா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிற்பாடு நமக்கு ஒரு சில யோசனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? உங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு நைஸாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. யுவர் ஃபாதர் இஸ் நாட் நைஸ் டு மீ. என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு இதாக நடந்துக்க மாட்டேங்கிறார், கனிவாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு, கனிவாக இல்லை என்னிடம், கனிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து எதை வந்து நீங்கள் அட்ஜெக்டிவ்னு எடுப்பீங்க? இந்த சென்டென்ஸில் வந்து ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக மாறுது, அதனால தான். சரிங்களா? யுவர் ஃபாதர் இஸ் நைஸ் அப்படின்னா அவருடைய அந்த நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நைஸுங்கிற வார்த்தை வந்து என்னவாக இருக்கும்? ஹெட் அட்ஜெக்டிவாக இருக்கும், கரெக்டா? யுவர் ஃபாதர் இஸ் நாட் நைஸ்னாலும் அது அட்ஜெக்டிவ் தான், அந்த நிலையில் இல்லை அப்படிங்கிறப்ப அதுவும் ஹெட் அட்ஜெக்டிவ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். பட் டு மீ அப்படிங்கிற சாதாரண வார்த்தை என்ன? அந்த டு மீ அப்படிங்கிறது சாதாரணமாக அது என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதை மட்டும் தனியாக பார்த்தோம்னா இந்த இருக்குல்ல, இந்த டு மீ ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு நவுன் இருக்குது, ப்ரொனவுன் இருக்குது, ஒரு வேர்ப் ப்ரிபோஷன் வார்த்தை இருக்குது, ரெண்டும் இணையுது. ஸோ ப்ரிபோஷனல் ஃப்ரேஸு, ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிபோஷனும் கரெக்டாக வருது, மீனாக ஒரு ப்ரொனவுன் வருது. ஸோ ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் வார்த்தை வர்றதுனால இது என்ன ஆகிடுதுன்னா மாடிஃபையராக மாறிடுது, மாடிஃபையர் ஃப்ரேஸாக மாறிவிடுகிறது. புரிஞ்சிட்டிங்களா? எதனாலன்னா இந்த நைஸுங்கிற வார்த்தை வர்றதுனால. புரிஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த டோட்டலாக இது யாரை குறிக்குது? இந்த ஃபாதர் வந்து அவர் அந்த தகுதியை குறிக்குது, அந்த ஒரு அந்த நிலையில் இல்லை, அவர் சரியான கேரக்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன ஆகிடுது? நைஸ் டு மீ அப்படிங்கிற டோட்டல் வார்த்தை வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஆகிடுது. இது வந்து யாரை குறிக்குதுங்கிற எந்த நவுனை குறிக்குதுன்னா ஃபாதரை. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது, போதும். சரிங்களா? போதும். ஒரு பானைக்கு சோறுக்கு மூணு சோறு பதம், ஒரு சோறு பதம் மூணு நடத்தியாச்சு. ஓகே, போதுமான அளவுக்கு இப்போ நடத்தியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நான் சொன்ன டாப்பிக்கை பார்க்கலாம். டவுட் இருந்தால் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.